ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே இத்தனை நாள் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸ் எப்போ வரும், இல்லை இன்ஸ்டியூட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ஸோ ரொம்ப சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கமெண்ட்ஸ்க்கு ஏன் நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டை வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, பட் ஒரு கமெண்ட் மட்டும் என்ன கொஞ்சம் உறுத்திட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர், ஆனால் ரீசெண்டாகவும் கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ அது பாசிட்டிவாகவும் கேட்டாங்க, நெகட்டிவாகவும் கேட்டாங்க. சரி பாசிட்டிவானு பார்த்தா, ப்ரோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க ப்ரோ, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாசிட்டிவாக. நெகட்டிவாக, ப்ரோ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, டைப்ரைட்டிங்லாம் பற்றி பேசுகிறீங்க, ஷார்ட்ஹண்ட் பற்றி பேசுகிறீங்க, பட் நீங்கள் உண்மையாக முடிச்சிருக்கீங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோடய டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், போனஸ் டிப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் காட்ட சொல்லியும் உங்களுக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ண அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஈவந்தோ அது ஒரு இங்கிலீஷ் ஜூனியராக இருக்கட்டும் டைப் ரைட்டிங், இல்லை இங்கிலீஷ் சீனியராக இருக்கட்டும், தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், எந்த இருக்கட்டும், அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் ஹேண்டில் நான் உங்களுக்கு வந்து என்னோடய டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான போனஸ் டிப்ஸும் நிறைய கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் முப்பா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் வந்து நாங்கள் போகிற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக இந்த சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, ஓகேங்களா ப்ரோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, இல்லைனா வந்து அளவுனா ரிசல்ட் வந்துட்டா ரிசல்ட் வரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோ, நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு டிப்ஸ்லாம் கொடுங்க, அப்படி வாட் இஸ் யர் குவாலிஃபிகேஷன் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேட்டுருந்தீங்க. ஸோ எதுவுமே என்னால் சிலது மட்டும் தான் எடுத்து போட முடியுது கமெண்ட்ஸ்லாம், ஓகேங்களா. ஸோ என்னை பற்றி பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இதுதானுங்கண்ணா, ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் பட்டதாரி நானும், ஓகேங்களா. ஸோ நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, பட் சில விஷயங்கள் நம்ம லேட்டர் வீடியோஸில் பேசுவோம். பட் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி பேசுவோம். நான் ஒரு இன்ஜினியரிங், ஓகேங்களா, கிராஜுவேட், வேலையெல்லாம் பட்டதாரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஆனால் இப்போது ஒரு சின்ன வேலை இருக்கிற பட்டதாரி, அவ்வளோதாங்க இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஸோ என்னோட அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டைப் ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட்லாம் எப்படி முடிச்சான் அப்படின்னு கேட்குறீங்களா. எனக்கு ஆக்சுவலி 11th அந்த 12th படிக்கச்சாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், எனக்கு டைப் ரைட்டிங் கற்றுக்கணும், ஓகே உட்காந்து அடிக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா பார்க்காம அடிக்கிறாங்களே சிஸ்டத்தை, கீபோர்டே பார்க்க மாட்டாங்க, நான் டப்பட்டும் ஸ்பீடாக அடிப்பாங்க, அதெல்லாம் பக்கத்தில் எனக்கு அப்போதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோம், இல்லை எதுக்கு சேர்ந்தோன்னே தெரியாமல் தான் சேர்ந்தது. சரி சேர்ந்தது இருக்கட்டும், சேர்ந்தாச்சு, சரி இருக்கட்டும் விடு, ஓகே. நம்மளோட பேஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. சரி எனக்கு ஒரு டைப் ரைட்டிங் ஒரு சின்ன விஷயம், பட் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது, உள்ள சூப்பரான ஒரு இது, நல்ல ஒரு மேஜிக்கலான ஒரு இது, ஓகேங்களா. டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட்ஹேண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு சேர்ந்த உடனே குடுகுருன்னு ஓடி போய் ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டேன். ஏன் 11th 12th நான் போனேன், அதில் என்னோட இன்ஸ்டியூட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர், அவர் என்ன சொல்லிட்டாரு, தம்பி நீ 12th படிக்கிற, உனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, ஸோ மார்க் வந்து அடி வாங்கிட்டோம் இதில், ஸோ நீ வந்து முழுக்க முழுக்க 12th கான்சன்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து சேரு காலேஜ் அப்படின்னு. சரி நானும் நினச்சேன், சரி 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் தானே சேருவோம் அப்படின்னு நம்ம இருந்தோம். கடைசியில் அப்படியே எடுத்துன்னு போய் விதி என்ன இன்ஜினியரிங்கில் தள்ளி விட்டுச்சு. ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் பரவாயில்லடா, இன்ஜினியரிங் சேர்ந்தாலும் நான் டைப் ரைட்டிங் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சேர்ந்தது தான். ஃபஸ்ட் இயரில் யாருமே ஆரம்பித்த ஒரு விஷயம் தான், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் போக 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 எனக்கு அது மேலே ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கலாம். டைப் ரைட்டிங்கில் பொறுத்தவரைக்கும், டைப் ரைட்டிங் சொல்கிறத பொறுத்தவரைக்கும் நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ நான் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டுறேன், இது எல்லாமே என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ ஒரு ஒரு சர்டிஃபிகேட்ஸும் நான் சொல்கிறதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் தரேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டைப் ரைட்டிங்க்கும் கன்ஃபல்சரி யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வந்து டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரோட சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ ஏன்டா இதில் எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா. சரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நம்மளோட ஐடென்டி வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அது சின்ன அட்வைஸ் உங்களுக்கும், இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு எப்படி சொல்ல, ஒரு சோஷியல் மீடியாவில் எப்பவுமே நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னோட சின்ன அட்வைஸ், நீங்களும் சரி யாராலும் சரி இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லைங்க, சீரியல் நம்பருங்க. சர்டிஃபிகேட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஜூனியராக இருந்தாலும் சீனியர். நீங்கள் ஆல்ரெடி ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், ஜஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர். அதுதான் வந்து உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து போடுவீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இருக்கும், அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கீழே கொடுத்துருப்பாங்க. இது என்னோட தான் கம்பல்சரியாக இருக்கும், ஸோ அந்த இது இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். எக்ஸாம் எழுதியிருப்பீங்களே அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதுதான். ஸோ இங்கே எதனா இது மறைக்கல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், ஓகேங்களா. ஸோ என்னோட டியூஷன் மாஸ்டர் சொன்னார், ஆக்சுவலி என்ன நினச்சிருந்தார், ஓகே நீ ஸ்டேட் டாப்பர் எடுத்துருடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஏன்னா வந்து நான் நல்லா பண்ணியிருந்தேன் இன்ஸ்டியூட்லேயே, நல்ல ஒரு இது. பட் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், அதனால் எனக்கு மிஸ் ஆச்சு. பட் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வந்துச்சு, பட் அதையும் தாண்டி டாப்பர் மிஸ் ஆச்சு அப்படின்றது, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நான் February 2024 ஆரம்பித்தேன். அது சொன்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேர்ந்தது, ஓகே புதுசப்போ. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டார்டிங்னால ஒரு உங்களுக்கு ஒரு 6 to 7 or 8 months இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் டைப்ரைட்டிங் சேர போகிறீங்க அப்படின்னா ஒரு 8 months ஆச்சு உங்களுக்கு எடுக்கும். சப்போஸ் உங்களோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப 1 year செலவு பண்ண தேவையில்ல ஜூனியருக்கு. ஒரு 7 months கேப் இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வர பிப்ரவரி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இப்போ போயிட்டு நீங்கள் செய்யணும், ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கலாம். பட் அடுத்த ஆகஸ்ட் தான் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த மார்ச் எண்டு இல்லை ஃபெப்ல போய் நீங்கள் சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு போனஸ் டிப், அதாவது நான் என்ன மிஸ்டேக் பண்ண நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியரில் நான் ரொம்ப ஸ்பீடாகவே அடிப்பேன், செம்ம ஸ்பீடாக அடிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒரு 2 paragraphs நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 minutes 6 to 6.5 minutes நான் முடிச்சிருவேன். ஸோ எங்கள் மாதம் அப்படியே சொல்லிட்டு இருப்பாட்டி, நீ ஸ்பீடாக அடிக்கிற ஓகே, பட் மிஸ்டேக்ஸை குறைக்கணும். மிஸ்டேக்ஸும் இல்லாமல் தான் அடிச்சுட்டு இருந்தேன், ஓகேங்களா. ஆனால் எக்ஸாம் டைமில் போயிட்டு இல்லை எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நான் அடிச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். ஏன்னா வந்து சவுண்டு டபடபடன்னு ஸ்பீடாக அடிப்பாங்க, உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் வச்சுக்கோங்கன்னா, அடிக்க சொல்ல வந்து அவர் எங்கள் மாஸ்டர் சொன்ன ஒரே விஷயம், நீ ஒரு ஒரு பேராகிராஃப் அடிச்சாலும் அதில் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது அப்படின்னு அடிப்பார். நீ ஸ்லோவாக அடி, ஒரு பேராகிராஃப் முடிக்கிறியா சூப்பர், 10 minutes ஒரு பேரா அடிக்கிறா, ஆனால் அதை கிளியராக முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நானும் அதே மாதிரி தான் அன்றைக்கி அடித்தேன். பட் நான் 6 minutes எனக்கு எக்ஸாம்ஸில் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா எனக்கு லைட்டாக மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே நம்ம பொறுமையாக அடித்தாலும் பிரச்சனை இல்லை, 4 minutes வேஸ்ட்டாக போச்சு, ஓகேங்களா. ஸோ அதை எக்ஸாமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்லோவாகவே அடிங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு கடைசி ஒரு லைன் ரெண்டு லைன் இருந்தாலும் உங்களுக்கு அழகாக டைம்லாம் தருவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஜூனியர் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா கீபோர்டை பார்க்காம அடிங்க, ப்ளஸ் ஒரு லெட்டரையும் சொல்லி சொல்லி அடிங்க, பொறுமையாக அடிங்க, கம்பல்சரியாக பாஸ் ஆகலாம். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன், ஏன் டாப்பர் கூட நீங்கள் வாங்கலாம், ஸ்டேட் டாப்பர் கூட. ஸோ இதுதான் இந்த ஜூனியருக்கான டிப்ஸ், ஓகேங்களா. இதுதாங்க என்னோடய இங்கிலீஷ் சீனியருக்கான சர்டிஃபிகேட், ஓகேங்களா. இது என்னோட தான் கம்பல்சரி, ஸோ அந்த டவுட்டே வச்சுக்காதீங்க. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கும், இங்கேஸ் உங்களோட சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் சீனியர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட ஃபோட்டோ சீனியர்னால. அண்ட் அகெயின் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட நேம் இருக்கும் இங்கே. அண்ட் இங்கே கவர்மெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கும். நான் ஃபெப்ரவரி முடித்த கையோட அடுத்தது ஆகஸ்ட்டுக்கும் நான் எக்ஸாம் எழுதிட்டேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே மிஸ்டேக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அடுத்த இதில் முடித்தேன். பட் சீனியர் பார்த்திங்க பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும், ஸ்டேட்மெண்ட்ஸ் லெட்டர்ஸ்லாம் வரும், லெட்டர்ஸ்லாம் பயங்கரமாக அடிக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்கள் ஐஃபன்ஸ்லாம் மிஸ் ஆகக்கூடாது. இங்கே என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறதுலாம் கவுண்ட் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் மறுபடியும் டெஸ்ட் எழுதுச்சாலோ கவுண்ட்டை மிஸ் பண்ணாமல் அடிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் அடிக்கிறீங்கன்னா ஸ்பேஸ் லைன் பார் வந்து கொஞ்சம் பொறுமையாக தள்ளி அடிங்க. சப்போஸ் நீங்கள் மிஷினில் ஸ்பீடாக அடிக்க சொல்லோ 2 lines விழுந்துடும் உங்களுக்கு, அப்புறம் உங்களால் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியாது டைப் ரைட்டிங்கில் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ அதே மாதிரி ஸ்பீடு உங்களுக்கு ஆல்ரெடி பிக்கப் ஆகிடும், ஏன்னா ஜூனியர் இருந்த ஸ்பீட் கொஞ்சம் நீங்கள் சீனியர் பிடிக்கலாம். அதாவது ஸ்பீடை பற்றி முக்கியம் கிடையாது, பட் ஸ்பீடு வந்து அது ஈஸியாக நீங்கள் அடிச்சு கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இருக்கிறதே முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர் ரைட்டிங் தான், ஓகேங்களா. இந்த ரெண்டு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக எது வந்தாலும் நீங்கள் பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ கவுண்ட் வந்து கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீனியர் கிரேடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில், ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் ஜூனியருக்கான சர்டிஃபிகேட்டுங்க, ஓகேங்களா. சேம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அண்ட் உங்களோட பேர் இருக்கும், அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இங்கே உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கும். இதுவும் நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் தான், ஓகேங்களா. தமிழ் ஏன் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும், சரி தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறது, ஏன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏபிசிடி நம்ம அடிச்சிருவோம். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷிஃப்ட்டு போடணும், நீங்கள் ஒரு ஒரு வேர்டுக்கும் வந்து நீங்கள் ஆ அடிக்கிறீங்க, ஆ அடிக்கச்சோலும் உங்களுக்கு ஷிஃப்ட்டு போட்டு ஆ அடிக்கணும். இது மாதிரி நீங்கள்
நிறைய விஷயங்கள் இருக்குது. புள்ளி அடிச்சுட்டு கா அடிக்கணும், இது மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் பேசிஸில் நிறைய இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் ஷிஃப்ட் எதுக்கு போடுவீங்க? கேபிட்டல் லெட்டர்ஸ் போடுவீங்க, இல்லாட்டி வந்து தமிழ் கேரக்டர்ஸ் போடுவீங்க. பட் தமிழில் பொறுத்த வரைக்கும் வேர்டும் சேர்த்து நீங்கள் ஷிஃப்ட் அடிக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக எனக்கு ஸ்டார்டிங்கில். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கை ரொம்ப வலிக்கும், வேணா ஷிஃப்ட் போட்டுகிட்டே இருக்கணும், உங்களுக்கு உங்களோட சொண்டுகள் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் அதை விடாமல் கற்றுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு என்ன பற்றியும் நீங்கள் சேருங்க, பிரச்சனையே கிடையாது, ஈஸி தாங்க. ஸ்டார்டிங் ஒரு 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 மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கை வலிக்கும், போர் அடிக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ் ஜூனியர் தமிழ் ஒன்ஸ் நீங்கள் ஜூனியர் கிளியர் பண்ணிட்டாலே எங்களுக்கு சீனியர் செம்ம ஈஸிங்க. இங்கே தமிழில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறீங்கள்ல, ஸோ அப்போ மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்மளால் கை கை வலிக்கிறதுனால விட்டுருவோம், விட்டு வந்தால் ஷிஃப்ட்டுக்கு பதில் நீங்கள் ஆ அடிச்சிரு ஆ அடிக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. நானும் நீங்கள் ஷிஃப்ட் கை எடுத்திருப்பீங்கனால அதான் வெறும் ஆ மட்டும் விழுந்திருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஷிஃப்ட் பேஸில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாதிரி தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லு வந்து சொல்லி சொல்லி அடிங்க. ஆ ஆ இ இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி அடித்தால் தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராமல் வரும். நீங்கள் ஒரு பேராகிராஃப் அடித்தாலும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அடிங்க, அப்போ தான் அது நல்லது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக வந்து தமிழையும் வந்து 30 words per minute அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், 7 நிமிஷம் ஆறு 8 நிமிஷத்துக்குள்ளேயே தமிழை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தமிழ் சீனியருக்கான சர்டிஃபிகேட்டுங்க. இதுவும் அப்படியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே முடிக்க முடிக்க அடுத்தடுத்தது முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். தமிழ் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு முடிச்சுட்டே வந்துட்டே இருந்தேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஆகஸ்ட் 15 நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் எப்போ வந்துருக்கு போங்க, அக்டோபரில் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ அதான் எல்லாருமே சொல்கிற மாதிரி செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் உங்களுக்கு ஒரு மாதத்தில் வந்து ரிசல்ட் வரும், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துடும். இதை வச்சு தான் நம்ம சொல்கிறது ஒரு மாதம் ஆகும், 45 days ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அகைன் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் சீரியல் நம்பர்ஸ் அண்ட் உங்களோட ஃபோட்டோஸ் தமிழ்லேயும் வரும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சீனியருக்கு என்ன இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் போட்டு அடிக்கணும், தமிழ் ஜூனியர் ஆல்ரெடி தெரியும். பட் உங்களுக்கு இங்கே 3 paragraph அடிக்கணும், 45 words per minute அடிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர் என்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். கேல்குலேஷன் நம்ம இங்கிலீஷை கேல்குலேட் பண்ணச்சாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லெட்டர்ஸ்லாம், ஆனால் இங்கே வந்து ஷிஃப்ட் போட்டு அடிச்சாலோ கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ அந்த கேல்குலேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி உங்கள் ஸ்டூஷன் மாஸ்டர்ஸ் கிட்ட கன்ஃபார்மாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும் எக்ஸாம் டைமில், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து சீரியஸாகவே வந்து டைப் ரைட்டிங் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாரும் வேணால் பண்ணலாங்க, ஓகேங்களா. கஷ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னை பற்றி இருக்கிற சில வீடியோஸ் வந்து நான் லெட்டராக வீடியோவில் போடுறேன், சேனல்ஸில் போடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன அட்வைஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க இல்லை 11th முடிச்சிருக்கீங்க இல்லை நான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ தயவுசெய்து சேர்ந்துருங்க. டைப் ரைட்டிங் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தாங்க. ஆக்சுவலி என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் முடிச்சிருக்கேன்னா அவங்க பார்க்குறாங்க இப்போ முடிச்சிட்டா சூப்பர்டா அப்படின்ற, ஏன்னா வந்து அவங்க டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நானும் அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 2 இயர்ஸ்க்குள்ளேயே இன்னும் 2 இயர்ஸ்க்குள்ளேயே டைப் ரைட்டிங் முடித்தேன், அடுத்தது வந்து ஷார்ட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி போச்சு, ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலேஜ் நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, ஏன்னா இன்ஜினியரிங் பச்சை கூட பிரச்சனை இல்லைங்க. இன்ஜினியரிங்லாம் கடைசி நேரத்தில் வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, படித்து கிளியர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வரும், நிறைய படிச்சிடலாம். ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே கிளியர் பண்ணலாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கணக்கு வச்சுக்காதீங்க, நீங்கள் போய் தைரியமாக போய் டைப் ரைட்டிங் சேருங்க, பாஸ் பண்ணுங்கள். இங்கே அடுத்து முடித்தோடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் சப்போஸ் காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா உடனே போய்ட்டு ஒரு கவர்மெண்ட் இது TNPSC ஏதோ ஒரு இது கோர்ஸ் போய் நீங்கள் சேர்ந்துருங்க. அதை என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட். இல்லாட்டி வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்கணும், அதே மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேலை இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது சிரிச்சுக்கிட்டே உள்ள வலிக்கும் பட் வெளியே பார்த்தவங்க சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நீங்கள் தப்பாக பண்ணுறாதீங்க. காலேஜ் முடிக்கிறீங்க இல்லை காலேஜ் நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா டைப் ரைட்டிங்கும் போய் சேருங்க. அண்ட் சாட்டர்டே சண்டேஸில் போயிட்டு ஒரு TNPSC நல்ல ஒரு கோச்சிங் சென்டராக போய் சேருங்க, உங்கள் ஏரியாவில் இது பக்கத்தில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. TNPSCலாம் சொல்லுவாங்க ஃபுல்லாக படித்தா தான் கிளியர் பண்ணோம், அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களோட காலேஜ் படிக்கிற டைமில் உங்களுக்கு நிறைய லெஷர் டைம் ஃப்ரீ டைம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு போய் படித்து கன்ஃபார்மாக கிளியர் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி இந்த முடிக்கிறேன். நான் குரூப் 4லாம் எக்ஸாம் எழுத போவாங்க, போச்சு சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசுவேன். அங்கே ஒரு அண்ணா கிட்ட பேசிச்சு, அவர் சொன்னார் ஃபீல் பண்ணி பேசினேன், போன வாட்டி குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் ஒரு 8000 rankல வந்தேன் பட் என்னால் வந்து உள்ளே போக முடியல, ஆக்சுவலி என்கிட்ட டைப் ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா. அது ரொம்ப ஷாக்காகவே இருந்துச்சு. நம்மக்கிட்ட டைப் ரைட்டிங், ஆனால் நம்ம டைப் ரைட்டிங் எத்தனை பேர் வச்சுருப்போம், நிறைய பேர் வச்சுருக்கோம், ஆனால் வந்து அதுக்கான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு முயற்சி எடுக்க மாட்டோம். ஆனால் முயற்சி எடுக்கிறவங்ககிட்ட டைப் ரைட்டிங் இருக்க மாட்டேது. ஸோ பார்த்தீங்கன்னா முயற்சி எடுங்க, ப்ளஸ் டைப் ரைட்டிங் வச்சுருக்கோங்க, கம்பல்சரியாக முயற்சி எடுத்தீங்கன்னா கம்பல்சரியாக கிளியர் பண்ணலாம். ஸோ
உங்களோட ஃபேமிலியும் நீங்கள் காப்பாற்றலாம். கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு வேலை. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை, சி யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் முப்பா அகாடமி. தேங்க்யூ. பை பை.